Hi friends, welcome to E3 Gaming Channel. So, we will talk about the game stick 4K, retro game stick. Okay, this is the video. So, this is the unbox. Classic game stick na idoda pere so enna solla varudna idu vandu namma already 80s 90s la velana ella games yume ungalku vandu recreate panni design pannirukanga so idu vandu kandipa vandu namma or childhood period la vandu kandipa cassette potu namma games aadirpom so over cassette namma thaniya purchase panni adukku or console irukum 8 bit 16 bit sotta andha mari nariya consoles vaangi adula thaniya velaadirpom so idu ellathiy onna vandu emulate panni உங்களுக்கு வந்து ஒரே கன்சோலாக வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரீடிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ அதுதான் வந்து இந்த கேம் ஸ்டிக்கு ஸோ இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ப்ரீவியஸாக நம்ம ஆடும்போது ஒயர்ட் கண்ட்ரோல் வச்சுருப்போம் செகண்ட் வந்து நம்ம ஏவி கேபிள் சிஆர்டி டிவி எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு விளாட்ற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்து யார்ட்டையுமே அந்த பழைய சிஆர்டி டிவியோ இல்லை அந்த ஏவி கேபிளோ பின்னோ வருதில்லை அதனால் எல்லாருமே இப்போ வந்து மேக்ஸிமம் எல்இடி டிவி தான் வச்சுருப்பாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து டேரெக்டாக ஹெச்டிஎம்ஐ போர்ட் இது அந்த பிக்சரில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது ஹெச்டிஎம்ஐ டேரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணலாம் அதே மாதிரி ஒயர்லெஸ் ஜாய்ஸ்டிக் எந்த ஒயர் இதுக்கு தேவையில்லை டாங்கல் மூலமாக நீங்கள் விளையாடிக்கலாம் மூணாவது என்ன விஷயம் அப்படின்னா இது வந்து ஒரு சோனி கம்பெனியோ இல்லை மைக்ரோசாஃப்டோ இல்லை நிண்டெண்டோவோ இல்லை சேகாவோ எந்த கம்பெனி சேர்ந்ததும் இல்லை இது வந்து தேர்ட் பார்ட்டி கிரியேட் பண்ண ஒரு ப்ராடக்ட் ஸோ அதாவது நம்ம சின்ன வயசில் விளையாண்ட எல்லா கேம்ஸையுமே க்ரியேட் பண்ணி ஒரு கேம் ஸ்டிக்காக வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது வந்து எந்த பர்டிகுலர் கேமிங்கோட பிராண்டு கண்டிப்பாக கிடையாது தேர்ட் பார்ட்டி பண்ணாலுமே ரொம்ப ப்ரீமியமாக ரொம்ப பார்க்கவே ரொம்ப வந்து அழகாக பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து ஆஸ் ஆஃப் நோ எந்த இஷ்யூஸும் எந்த லேக் எதுவுமே இல்லை ஸோ நம்ம ஒரிஜினலாக அந்த கன்சோலில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போ இந்த கேமிங் ஸ்டிக்லேயும் நம்ம விளையாட போகிறோம் ஸோ கண்டிப்பாக ஓரளவுக்கு உங்களுக்கு அதை ஓவரியோ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம வந்து இப்போது இந்த அன்பாக்ஸ் பண்ணி கண்டிப்பாக இந்த ப்ராடக்டை பார்க்கலாம் வாங்க போட்டிருக்கு ப்ரொஃபஷ்னல் கேம் சிப் கரெக்ட் டிவி கிளாசிக் கேம்ஸ் ஸோ எல்லாமே தெரிஞ்சு போச்சு எல்லாமே கிளாசிக் தான் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க 2.4G ஒயர்லெஸ் கண்ட்ரோலர் கேம்பேட் ஸோ இதில் வந்து இன்பில்ட்டாகவே 2 கண்ட்ரோலர்ஸ் இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஒயர்லெஸ் கண்ட்ரோலர் ஒயர் கண்ட்ரோல் கிடையாது ஸோ இப்போ பேக் சைட் பார்த்தீங்கன்னா 2.0 ஒயர்லெஸ் கண்ட்ரோலர் ஸோ இங்கே உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா இது என்னென்ன சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா ஃபேமிகாம் கேம் பாய் அட்வான்ஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு கேம் பாய் கலர் சேகா மெகா டிரைவ் ஓகேங்களா அதுக்கப்புறம் PS1 ஸோ இவ்வளோ கன்சோல் வந்து இது வந்து சப்போர்ட் பண்ணும் அதாவது 9 கன்சோல் கிட்ட அதாவது 9 கன்சோல் கேம்ஸை எமுலேட் பண்ணி ஒரே கேம் ஸ்டிக்காக நம்ம இதில் விளையாடலாம் சரிங்களா ஸோ அதை பற்றி தான் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ வாங்க இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓ உங்களுக்கு ரெண்டு கண்ட்ரோலர் ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஒயர் இல்லை ஒயர்லெஸ் கண்ட்ரோலர் ஸோ கண்ட்ரோலர் பிளாஸ்டிக் உண்மையாகவே நல்லா தான் இருக்குது இந்த கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா வந்து டிசைன் வந்து பார்த்திங்கன்னா PlayStation 2 மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ உண்மையாகவே ஹேண்டி நல்லாயிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எந்த பிராண்டு இருக்காது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது வந்து எந்த பிராண்டோட கன்சோலும் கிடையாது இது ஒரு தேர்ட் பார்ட்டி க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் அவங்க எந்த பிராண்ட் அஃபிஷியலாக போட முடியாது அதனால் இது வந்து கண்ட்ரோலர் யூஸ் பண்ண நல்லாயிருக்கும் உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் இருக்காது ஏன்னா நான் வந்து ஒரு 8 மந்த்ஸாக இந்த கன்சோலை விளையாடிட்டுருக்கேன் ஸோ எனக்கு எந்த இஷ்யூஸும் வந்ததில்லை ஸோ கண்ட்ரோலரும் நல்லாயிருக்கு அதே மாதிரி ரொம்ப நம்ம ஹார்டாக எந்த பட்டனும் ப்ரெஸ் பண்ண போகிறதில்லை ஸோ அதனால் உங்களுக்கு லைஃப் நல்லாவே வரும் அதேமாதிரி பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி போடுற அந்த ஹோல்டர் ஸோ யா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AAA பேட்டரி 2 போடுற மாதிரி வரும் ஸோ AAA பேட்டரி 2 போடுற மாதிரி வரும் அதேமாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மோடுன்னு ஒரு பட்டன் ஸ்டார்ட் செலக்டர் ஸோ மேலே வந்து ரெண்டு லைட் கொடுத்துருக்காங்க ஸோ என்ன இல்லை ரெண்டு லைட்டோடைய இது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஃபஸ்ட் பிளேயர் ஒன்று செகண்ட் பிளேயர் ரெட்டு க்ரீன் அந்த மாதிரி வரும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் இருக்குது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஆன் ஆஃப் ஸோ இதுதான் அந்த ஆன் ஆஃப் சுவிட்சு ஸோ இவ்வளோ தான் கண்ட்ரோலர் ஸோ லெஃப்ட் ரைட் அதே மாதிரி L1 R1 L2 R2 இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ 4 பட்டன்
ஸோ கண்ட்ரோல் ஒன்றில் அதே மாதிரி ரெண்டு அனலாக்கு. ஸோ வேணும்னா நீங்கள் அனலாக்னு யூஸ் பண்ணலாம், நீங்கள் வந்து நேவிகேட் பண்ணியும் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் கண்ட்ரோலில் நீங்கள் வந்து தாராளமாக மாற்றிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து கண்ட்ரோல் ஸ்விட்ச். அதே மாதிரி தான் சேம் அடுத்த கண்ட்ரோலரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அதுக்கு முன்னாடி இது பார்ப்போம். இதுதான் வந்து யூசர் மேனுவல். ஸோ ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே சைனீஸில் இருக்குது. ஸோ பார்த்தா தெரியும் அந்த எப்படி வந்து உங்களுக்கு டெலிவிஷனில் விஷயம்லாம் வருமோ அது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கேம் சப்போர்ட்டு, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன கேம்ஸ் இருக்குது, ஸோ வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி எல்லாமே சைனீஸில் இருக்குது கைஸ். சரிங்களா, ஸோ நீங்கள் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கே தெரிஞ்சிடும் இது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் டாங்கிள். நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூடூத் அந்த ஒயர்லெஸ்க்கு இதுதான் டாங்கிள். ஸோ இது வந்து முக்கியம். இது கனெக்ட் பண்ணால் தான் உங்களால் அது ரெண்டு கண்ட்ரோலையும் பேர் பண்ண முடியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து சார்ஜிங் கேபிள், அதாவது கரண்ட் ஒயர் சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸோ கரண்ட் இது மூலமாக தான் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும் ஒயரு. பட் இதுக்கு வந்து தனி அடாப்டர் எதுவுமே தேவையில்லை, அடாப்டர் எதுவுமே கொடுக்கல. ஸோ நீங்கள் டேரெக்டாக அந்த டிவியில் இருக்க யூஎஸ்பிலேயே நீங்கள் கனெக்ட் பண்ணி இதை விளாட்லாம் நீங்கள். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த அடாப்டரும் தேவைப்படாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெச்டிஎம்ஐ எக்ஸ்டெண்டர் சொல்லுவாங்க. என்னென்னா சில டிவியில் வந்து உங்களால் ஹெச்டிஎம்ஐ அந்த டேரெக்டாக கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ மேபி அந்த கேம் ஸ்டிக் பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு இன்சர்ட் ஆகாது. ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்டெண்டர் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் கேம் ஸ்டிக்கை. ஸோ வாங்க இந்த கேம் ஸ்டிக்கை பார்ப்போம். இதுதான் அந்த என்டையர் கன்சோல். ஸோ அந்த மொத்த அந்த 1500 கேம்ஸு, சாரி 15,000 கேம்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் 4K கேம் ஸ்டிக் லைட். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸோ நல்ல ஒரு பிளாஸ்டிக் ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பார்த்தீங்கன்னா பவர் லைன் இங்கே தான் நீங்கள் கொடுக்கணும் பவர். இது வந்து யூஎஸ்பி ஸ்டிக்கு. நீங்கள் இந்த ப்ளூடூத் கண்ட்ரோலர் யூஎஸ்பி டவுன் இங்கே தான் நீங்கள் சொல்லணும். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெமரி கார்டு. ஸோ நான் வச்சுக்கிறது வந்து 64GB வேரியண்ட். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தெரியும் 64GB வேரியண்ட் இது. ஸோ அதே தான் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஹெச்டிஎம்ஐ கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இதுதான் வந்து நீங்கள் இங்கே கனெக்ட் பண்ண வேண்டியது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஜஸ்ட் இதை கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஒயரை வந்து நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணணும். ஸோ காய்ஸ் உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இதுதான் அந்த கம்ப்ளீட் செட்டப். நான் எல்லாத்தையுமே நான் போட்டுட்டேன். ஸோ இது வந்து பவர் லைன், அந்த இந்த ஸ்டிக்கோட பவர் லைன். இது வந்து உங்கள் கண்ட்ரோலோட டாங்கிள். ஸோ இது வந்து எக்ஸ்டெண்டர். ஸோ இது வந்து நீங்கள் இதை வந்து டிவியில் ஹெச்டிஎம்ஐ போர்ட்டில் கனெக்ட் பண்ணணும். இதை வந்து நீங்கள் யூஎஸ்பியில் போடணும் ஃபோர் பவர் லைனுக்கு. ஸோ பவர் ப்ளஸ் ஹெச்டிஎம்ஐ இது ரெண்டு தான் கனெக்ட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் செட்டப்பு. ஸோ இப்போ நீங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு எப்படின்னு நான் காட்டுறேன். கேம்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் காய்ஸ். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டிவியில் நான் வந்து இதை வந்து அந்த ஹெச்டிஎம்ஐ நான் கனெக்ட் பண்ணிட்டேன். கேம்ஸ் ஸ்டிக்கை வந்து என் டிவியோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு வந்து இந்த கேம்ஸ் லிஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு தெரியுது. ஸோ இது என்னங்கிறத நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு மேலே கேட்டகரி இருக்கும், அதாவது வந்து லிஸ்ட்டு, கிளாஸு, அப்புறம் ஹிஸ்ட்ரி, அப்புறம் வந்து கலெக்ஷன், அதுக்கப்புறம் வந்து சர்ச்சு. சில இவ்வளோ மொத்தம் உங்களுக்கு டோட்டலாக 5 டேப்ஸ் இருக்கும். ஸோ என்னங்கிறத நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். இந்த லிஸ்ட் அப்படின்னா இது வந்து ஓவரால் லிஸ்ட்டு. ஸோ இப்போ இந்த கேம் ஸ்டிக்கில் எவ்வளோ கேம்ஸ் இருக்குது அப்படின்னா 64GBனால உங்களுக்கு 15,023 கேம்ஸ் இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு 15,023 கேம்ஸ். சரிங்களா, ஸோ இது வந்து ஓவராலாக எல்லாமே லிஸ்ட். இது இதில் வந்து எந்த கன்சோல் எல்லாமே மிக்சடாகவே இருக்கும் டோட்டல் கேம்ஸ். இந்த கிளாஸ் அப்படின்னா இதுதான் வந்து என்னென்ன கன்சோல் வந்து இந்த கேம் ஸ்டிக்கில் இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து எம்ஏஎம்இ, ரெண்டாவது வந்து எஃப்சி ஃபேமிகாம், மூணாவது கேம் பாய், நாலாவது கேம் பாய் அட்வான்ஸ், கேம் பாய் கலர், இது வந்து மெகா டிரைவ், சேகா மெகா டிரைவ், இது வந்து சூப்பர் ஃபேமிகாம், இது பிளேஸ்டேஷன் 1, இது வந்து அட்டாரி. ஸோ இதில் மொத்தம் 9 கன்சோல் இருக்குது. 9 கன்சோலான கேம்ஸ் வந்து உள்ளே இன்புல் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து எஃப்சி, அதாவது ஃபேமிகாம், அதை நான் ஃபஸ்ட்டு ஜஸ்ட் போட்டு காட்டுறேன். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ரெஸ் எக்ஸ் வந்து நீங்கள் பண்ணாலே போதும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் ஏ கொடுத்தாலே போதும் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கேம்ஸும் உங்களுக்கு எல்லா ஃபேவரட் கேம்ஸ், மேரியோ ப்ராஸ் 3, சூப்பர் மேரியோ ப்ராஸ். ஸோ நான் ஃபஸ்ட்டு நான் சூப்பர் மேரியோ ப்ராஸ் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ கைஸ் பாருங்கள்,
ஒன் பிளேயர் நசல ஸோ இதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் இப்போ பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் நீங்கள் வந்து ஒரு அடிஷ்னல் ஃபியூச்சர்னால் சேவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேமை நீங்கள் எங்கே வேணால் சேவ் பண்ணலாம். அது எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலரில் மோடுன்னு ஒரு பட்டன் இருக்கும், எம்ஓடின்னு. அந்த மோட் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அதில் நீங்கள் வந்து எங்கே சேவ் பண்ணிக்கிறீங்கிறத நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டே ஸ்லாட் 2, 3, 4, 5, 6 நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன ஸ்லாட்டில் நீங்கள் சேவ், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்றில் சேவ் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒன்று வச்சுட்டு கீழே வந்து நான் ஏ கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக இங்கே சேவ் ஆகிடும். ஸோ இதே மாதிரி நான் திருப்பியும் போயிட்டு லோட் கேம் கொடுத்துட்டேன்னா இங்கே இருந்தே உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ என் கேமை நான் ஃபிட் பண்ணிடுறேன். ஸோ நான் திருப்பியும் நான் வந்து மேரியோ ப்ராஸ் வந்து நான் போகிறேன். ஓகே பண்ணியிருக்கேன். ஸோ என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் மோடு ப்ரெஸ் பண்ணிவிட்டு சரிங்களா ஜஸ்ட்டு நான் லோட் கேம் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக நான் பாஸ் பண்ண இடத்துலேருந்து வந்து பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து ஒரு இதுதான் வந்து ரொம்ப பெஸ்ட்டு ஃபியூச்சர் வந்து சொல்லலாம். ஸோ இது மாதிரி வந்து நம்ம அப்போது கேசட்டில் நம்ம ஆனது கூட வந்து சேவ் பண்ண முடியாது. நம்ம கண்டினியூஸாக வந்து கேம்ஸ் ஆடிருப்போம். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேம்ஸ் எந்த கேம்ஸ் வேணால் சேவ் பண்ணிவிட்டு எனக்கு அதே இடத்துலேருந்து விளாட்லாம். ஸோ இருக்கிறதே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகிடுது. ஸோ நம்ம என்னென்ன கேம்ஸ் இருக்குங்கிறத நான் காட்டுறேன் சரிங்களா. அதே மாதிரி இங்கே பார்த்து கேம்ஸ் மாற்றணும்னா ஜஸ்ட்டு அதே மாதிரி மோடை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குட் கேம் கொடுத்துட்டிங்கன்னா ஒன் பாய் மெகா டிரைவ். ஸோ இப்போ நான் ப்ளே ஸ்டேஷன் 1 கேம்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ப்ளே ஸ்டேஷன் இவ்வளோ கேம்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்து ஃபைனல் ஃபேண்டசி, டாம்ப் ரைடர், டாசான். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து 32 GB கேம்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு. ஸோ நான் உங்களுக்கு வந்து மாடல் கம்பர்ட் போட்டு காட்டுறேன். ப்ளே ஸ்டேஷன் 1 கேம். ஸோ இப்போ அதை நான் வேறு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ இது வந்து அது வந்து என்இஎஸோட அட்வான்ஸ்னு சொல்லலாம். எஃப்சி பார்த்திங்க பார்த்தீங்களா ஃபேமிகாம், அதோட இது அட்வான்ஸு சூப்பர் எஃப்சின்னு சொல்லுவாங்க, சூப்பர் ஃபேமிகாம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட்டான மேரியோ. இப்போ இந்த கீழே இயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், 90 to 91. அது வந்து 89க்கு முன்னாடி வந்தது, இது 90ஸில் வந்த கேம்ஸ் இதெல்லாம். ஸோ இதுவும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிராஃபிக்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இது பார்த்திங்க கிராஃபிக்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ அதோட பழைய மாதிரியோட உங்களுக்கு நல்லா இருக்கும் கிராஃபிக்ஸ். Thank you.
கைஸ் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ நான் கேம்ஸ் எப்படி ஆன் பண்ணுறது, எப்படி சேவ் பண்ணுறது, ஸோ உங்களுக்கு எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணேன். ஸோ உண்மையாகவே ஒரு 20 இயர்ஸ்க்கு பேக் நான் போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அவ்வளோ கேம்ஸ் 15,000 கேம்ஸுங்கிறது அவ்வளோ நிறைய இருக்குது. ஸோ அதை நம்ம ப்ரௌஸ் பண்ணி பார்க்குறதுக்கே கண்டிப்பாக 2 நாள் ஆகும். ஸோ அந்தளவுக்கு கேம்ஸு உண்மையாகவே இது ரொம்ப ரொம்ப வர்த்து கைஸ். ஸோ இப்போ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நம்ம கிளாசிக் கேம்ஸ் விளாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த கன்சோல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இது நான் உங்களுக்கு பெஸ்ட்டாகவே நான் பண்ணித்தரேன். எங்கள் ஷாப்பில் இது பெஸ்ட் ப்ரைஸ் நான் உங்களுக்கு பண்ணித்தரோம். இதில் நிறைய வேரியன்ட் இருக்குது, 16 GB, 32 GB, 64 GB. ஸோ இது தான் கொஞ்சம் ஹையஸ்டான மாடல், 64 GB. ஸோ உங்களுக்கு கேம்ஸ் நிறைய இருக்கும். அதேமாதிரி நீங்களும் கேம்ஸ் உங்களுக்கு கஸ்டமைஸும் நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த கேம்ஸ் கிடையாது, உங்களுக்கு எதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்போஸ் அந்த கேம்ஸும் நீங்கள் உள்ளே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உண்மையாகவே ஒர்த்தான ப்ராடக்ட் கைஸ். ஸோ உண்மையாக இந்த மாதிரி உங்களுக்கு விளையாடணும்னு இதை பற்றி ஏதாவது டவுட்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கன்சோல்ஸ் அந்த பீரியடில் விளையாடிருக்கீங்கன்னா தாராளமாக கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு உண்மையாகவே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் ஆதரவில் தான் என்னால் பண்ண முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் for watching this video. Thank you so much guys. Bye.